அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐபிஓ வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் வந்து ஜெய் ஜலாராம் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கோர் மொபைல்ஸ் இந்த கம்பெனியோட ஐபிஓ விவரங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த கம்பெனி வந்து 17/1/2012 வந்து ஜெய் ஜலாராம் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் வந்து இணைக்கப்பட்டது. 25/5/2022 வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ஜெய் ஜலாராம் டெக்னாலஜிஸ் லிமிடெட் என்று மாற்றப்பட்டது. இது அகமதாபாத் குஜராத் மாநிலத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இவர்கள் வந்து என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோர் மொபைல்ஸ் என்ற பிராண்ட் நேமில் இவங்க வந்து மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் டிவி, ஏர் கண்டிஷனர், டேப்லெட், ஐபேட், ஐபோன், அக்சசரிஸ், ஃப்ரிட்ஜ், ஏர் கூலர் இது போன்ற ஹோம் அப்ளையன்சஸ் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வந்து சில்லறை விற்பனையில் வந்து இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள்ட்ட வந்து மேனுஃபேக்சரிங்லாம் அவங்க பண்ணலை. இந்த கம்பெனி வந்து குஜராத் மாநிலம் முழுவதும் வந்து ஒரு 82 கடைகளில் வந்து விற்பனை செய்து வருவதாக சொல்கிறார்கள். இவர்களுக்கு வந்து சொந்தமாக வந்து ஒரு 10 கடை வந்து இருக்கிறதாக சொல்கிறாங்க. மீதம் உள்ள கடைகள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து இவர்களிடம் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடைகளாக தான் இருக்குது. மேலும் வந்து ரிவோல்ட் என்ற எலக்ட்ரிக் பைக்குகளை வந்து விற்பனை செய்து வருகிறார்கள். இவர்கள் வந்து டீலராக ஷோரூம் விற்பனையாளராக வந்து இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஐபிஓ ஓப்பன் வந்து 26/8/2022 அன்று ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் வந்து 30/8/2022 அன்று க்ளோஸ் ஆகுது. பேச வலிவு 10. ஐபிஓ ப்ரைஸ் வந்து 36. இஷ்யூ சைஸ் வந்து 10.80 கோடி. 10 கோடியே 80 லட்சத்துக்கு வந்து இஷ்யூ சைஸ் வந்து இருக்குது. இதில் வந்து 30 லட்சம் ஷேர்ஸ் வந்து இவங்க வெளியிடுறாங்க. எல்லாமே ப்ரெஸ் இஷ்யூ தான். ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஐபிஓ இது. லிஸ்டிங் வந்து என்எஸ்சி எஸ்சிஎம்இயில் வந்து லிஸ்ட் ஆகுது. ரிடெயில் கோட்டா 50%, என்என்ஐ வந்து 50%. இது இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் டேட் வந்து 5/9/2022. ரீஃபண்டு வந்து 6/9/2022. டிமேட்டில் கிரெடிட் ஆகிறது 7/9/2022. லிஸ்டிங் வந்து 8/9/2022 அண்டு இந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகுது. லாட் சைஸ் வந்து ஒரு லாட்டுக்கு வந்து 3000 ஷேர்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. 3000 ஷேர் வந்து 1,08,000 வந்து வரும். இந்த ஐபிஓ வந்து வெளியிட்ட பிறகு வந்து ப்ரோமோட்டாரோட ஹோல்டிங் வந்து 73.04% வந்து இருக்கும். இந்த ஐபிஓவோட புறமோட்டார் வந்து கமலேஷ் வர்ஜிவந்தாஸ் தக்கர், கமலேஷ் ஹரிராம் லால்வானி, முகேஷ்குமார் நவ்நீட்ராய் பாட் இவங்க தான் வந்து இந்த 3 பேரும் வந்து இந்த ஐபிஓ இந்த கம்பெனியோட புரமோட்டார். ஐபிஓட ரிஜிஸ்டரர் வந்து லிங்க் இன்டைம் ப்ரைவேட் லிமிடெட். லீடு மேனேஜர் வந்து பி லைன் கேபிட்டல் அட்வைசர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியை வந்து அப்ளை பண்ணலாமா என்று பார்க்கும்போது, இந்த கம்பெனி வந்து பற்றி அகமதாபாத்திலிருந்து ஒருவர் வந்து ஜெய் ஜலாராம் டெக்னாலஜிஸ் வந்து அகமதாபாத்தில் வந்து ஒரு ஃபேமஸ் இல்லாத கம்பெனி, அதே போல் வந்து அதிகம் யாரும் அறியப்படாத ஒரு கம்பெனி என்று சொல்கிறார். அதே போல் ராஜ்கோட்டிலிருந்து பார்த்திங்கன்னா ஒருவர் ராஜ்கோட்டில் உள்ள ஷோரூம்மை வந்து 2-3 இடங்களுக்கு இவங்க மாற்றிட்டாங்க. அப்படி மாற்றினாலும் இந்த ஷோரூமில் வந்து ஆளே இருக்காது, யாரோ 1-2 பேர் வந்து விற்பனை நடக்கும், பெருசாக கூட்டம்லாம் வந்து இவங்க ஷோரூம்லாம் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து அதோடு இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள்லாம் வந்து நாட்டில் எத்தனையோ கடைகள்லாம் வந்து விற்பனை செய்து வருகிறார்கள். எத்தனையோ ஷோரூம்கள்லாம் வந்து இருக்குது, அது நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி ஷோரூம்களில் இவங்களும் ஒருத்தர், அவ்வளோதான். மற்றபடி பெரிய இந்த ஐபிஓ வந்து தவிர்க்கலாம். அதற்கு பிறகு வந்து இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆன பிறகு இந்த ஐபிஓ வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு வேண்டாம் வாங்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம் அந்த
கம்பெனியை ஐபிஓவில் வந்து நம்ம வந்து இந்த கம்பெனிக்கு வந்து முதலீடு செய்ய வேண்டியதில்லைன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.